இப்ப எல்லாம் நம்ம பொன்னாட்டிகளுக்கு பிடிச்ச ஒரு அருமையான அனுபவத்தை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட போற இந்த அனுபவத்தை யாரு எழுதியிருக்கா தெரியுமா யாரு இந்திரா சௌந்தரராஜன் அருமையான சகோதரர் அன்பு சகோதரர் மிகப்பெரிய பக்தர் அவருடைய சம்பவத்தை தான் நான் இப்போ இதெல்லாம் சொல்ல போறேன். அதாவது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கனா என்ன? ஓன நாம ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நாம ஆமா. இந்த பாடு இந்த இப்ப ஒரு பாட்டு பாட பாடற நாராயணான எல்லாரும் சேர்ந்துக்கணும். ஜெய் ஜெய சங்கர கோஷத்தலியும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கணும். ஆமாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பக்தியை பெறுவதற்கு ஒன்பது வழி சொல்றாங்க. ஓஹோ இதெல்லாம் வந்து ஷீரடி பாபா சொன்னது இப்போ நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்கள்லாம் கடவுள் பெருமை கடவுள் கதை புராணம் நாமத்தை கேட்பது கேட்பது கூட இல்லை கேட்பது அப்புறம் திருநாம ஜபம் சொல்லுவது திருநாம ஜப தியானம் எழுதி கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் அப்படி இருந்தால் பத்திரிகைகள் எழுதுங்கள் திருப்பாத சேவை அர்ச்சனை செய்வது அர்ச்சனை செய்து பூஜிப்பது ஒரு தாயார் எனக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்கிறாங்களே அந்த மாதிரி அடுத்தது கைகூப்பி தொழல் இதை தானே ஒரு வார்த்தையில எழுதுனாங்க நாங்க மாலையில் இந்த கை எதுக்கு சார் இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த கை எதுக்கு இருக்கு என்ன கேட்டா கடன் வாசிக்கிறாங்க சின்சியர் ரொம்ப அதாவது இவரை பத்தி நான் சொல்லும்போது போது பெருமையா ஒரு வார்த்தை சத்தமா ரகசியமா சொல்ல போறேன் பொதுவா பானை பிடித்த வல் சாரி இவர் பானை பிடிச்ச வர்ற பாக்கிய சௌக்கியமா உட்காந்துட்டு இருக்க சார் பிரின்சிபல் சீட்டை விட இதுல ஹாப்பியா இருக்காரு ஆமா ஆமா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்புறம் கைகூப்பி தொழில் எதுக்குன்னா உங்களுக்கு எதுக்குங்க ரெண்டு கை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜால்ரா போடுறது அப்படியே பரவாயில்ல எல்லா கல்யாணம் ஆகி எப்பெல்லாம் கூட முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் எதுக்கு சொல்றனா கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் கை எதுக்கு கண் எதுக்கு கால் எதுக்கு நாக்கு எதுக்கு வாய் எதுக்கு தலை எதுக்கு தலையே நீ வணங்காய் நம்ம யாரை வணங்கணும் கைகள் உடம்பு எல்லா அங்கங்கள்லாம் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அங்கங்கள் இல்லை இறைவனை பூஜிக்க வேண்டிய தங்கங்கள் ஒண்ணு அவ்வளவு வேலை இருக்கு நம்மகிட்ட அத பாபா சுவாமி சொல்றாரு வியாழக்கிழமை பாபா விட்டுலாமா கைகூப்பி தொழல் கடவுளுக்கும் கடவுள் தொண்டருக்கும் சேவை செய்தல் சேவை கடவுளோடு தோழமை பாராட்டுவது ஓ தோழமை எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் சும்மாவே பேசுவாருங்க நீங்க இதை ஒரு சீனா வைக்கலாம் விநாயகர் பேசுற மாதிரி பண்ணுவார் ஓ இன்னைக்கு வரமாட்டியா நீ சரிப்பா பரவாயில்ல பரவாயில்ல உனக்கும் செகண்ட் சாட்டர்டே உண்டா சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல மண்டே வா இப்படின்னு விநாயகர்கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடிய ஒரு எப்படி சொல்ல வெள்ளை உள்ள பக்தர் இருந்தார் அந்த மாதிரி கடவுளோடு தோழமை கொள்ளுவது ஆத்மாவை ஈசனிடையும் அர்ப்பணிப்பது ஒன்பது வழி அவர் சொல்லிட்டாருங்க பத்தாவது வழி அடியேன்னு சொல்ல நினைக்கிறேன் என்னது என்னடா நீங்க என்ன அவ்வளவு பெருசா நினைப்பீங்க அப்படி இல்ல சின்ன குழந்தையா ஒண்ணு சொல்ல போறேன் இந்த ஒன்பதும் செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது பத்தாவது வழி வாட்டுக்கு செய்யட்டும் சார் அது சத்தமா கூட்டி வைக்கிறது சீரியல சத்தமா சத்த அந்த என்ன சொன்ன ஸ்பீக்கர் அதை சத்தமா போடுறது இந்த பத்தாவது வழியை நம்ம செஞ்சோம்னா இந்த ஒன்பது வழியும் செய்யறவங்க நிம்மதியா இருப்பாங்க இல்லம்மா அதுவே ஒரு பெரிய பக்தி சார் ஒரு ஆட்டோக்கார் சொன்னார் அம்மா நீங்க வந்து பகவத் கீதை சொன்ன போது எனக்கு புரியல பல இடங்கள்ல டிக்கெட் வாங்கி கொடுக்கறாங்க அப்பல்லாம் எனக்கும் புரியல ஒரே நாள் வில்லுப்பா டிக்கெட்டும் புரிஞ்சிடுச்சு எப்படின்னா கர்ம யோகம்னா எனக்கு என்னென்ன வார்த்தையே வாயில வராது ஆனா புரிஞ்சுது எப்படி தெரியுங்களா நீங்க சொன்ன விதம் புரிஞ்சுது என்னங்கண்ணா அப்படி சொன்னேன்னு கேட்டேன் அழகா சொன்னீங்க கர்மம்னா வீட்டில சாப்பிடுறது யோகம்னா ஹோட்டல்ல சாப்பிடுறது நீங்களே அது புரிஞ்சு போய்ச்சி மயிலாப்பூர் கற்பமாக நெஸ்ஸ விட தெரியுமா ஆட்டோ சவாரி இருக்குதோ இல்லையா அங்க தான் சார் சவாரி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க நம்ம விஷயம் போயிடுதா அதான் சக்ஸஸ் அதான் விஷயம் போயிடுதுல கர்மயோகம் அப்புறம் நம்ம சொல்றோம் ஆண்டவனே நானாக நினைச்சைப்பா நீ ஓட்டுறது பெருசு இல்ல ஆண்டவன் தான் உனக்குள்ள இருந்து ஓட்டுறாருன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா ஆண்டவனே நானாக இருந்த ஆத்மாவே ஒன்றாகினா அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டான் சார் அவன் அவன் எதை பாக்குறவன் உங்களுக்கு தெரியும் அவனை உட்கார வைக்கிறதுக்கு அவரே உட்கார வைப்பதற்கு காரணம் என்னன்னா சாமி சொன்னதா விவகாந்த சொன்னதா உங்களை பார்த்த ஏதோ வீரம் வருது சுவாமி அப்படின்னு ஒரு பாமரன் சொல்கிறான் வீரம் என்பதற்கு அர்த்தம் புரியாதவன் கூட ஒரு வீரத்தை பெறுகிறான் என்றால் சுவாமிஜி கொடுக்கிற தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை குழந்தைகளுக்கு கொடுங்கள் இதைத்தான் நான் சொல்கிறேன் இப்ப இந்த ஒன்பது வழியையும் நம்ம கடைபிடிச்சு பக்தியோட இருக்கிற மாதிரி ஒரு அம்மா ரொம்ப பக்தி இதான் ஃபைனல் ம் பட்டுப்புடவை அனுபவம் சூப்பர் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா பட்டு புடவை ஆமா ஆமா எவ்வளவு பெரியவா வந்தாலும் எவ்வளவு பெரிய பாடகியா இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய பாடகரா இருக்கட்டுமே ஏன் நாடக நடிகர்களா கூட இருக்கட்டுமே யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்த உடனே எல்லா பெண்களும் முதல்ல இந்த அம்மா என்ன சேலை கட்டியிருக்கு பாப்பீங்களா இல்லையா சரிதானே இதோ மேடம் ஒரு மேடம் செல் எடுத்துக்கிட்டு அழகாக சிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆமாம் நீங்கள் வந்து இதே டாலர் செயின் போடுற அதுதாங்க அழகு அது என்ன நான் நம்ம மனசில் பதிஞ்சிடுறோம் ஒரு கண்ணாடியும் ஒரு கைத்தடியும் போட்டால் யார் சார் யார் யார் ஆஹா ஒரு கைத்தடியும் தலைப்பாயும் வச்சா யார் சார் இதைத்தான் நான் சொன்னேன் சிம்பளை ஒரு அடையாளமா இருக்கு இல்லையா இந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ளிறதுக்கு இது ஒரு அழகான விஷயம் ஒரு அம்மா ரொம்ப பக்தியாங்க ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் சரி அந்த பக்தியில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பெரியவா எப்பவுமே வந்திருக்கிற தரிசனம் கொடுக்கற போது பக்தர்களுக்கு சண்டி ஹோமம் நடக்கிற இடத்தினுடைய அறிக்கையெல்லாம் போயிடும் வாங்கோ 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 வாங்க அது மடத்தோட ரொம்ப தொடர்புடைய ஆளுக்கு நல்லா தெரியும் தெரியும் நாங்களும் நிறைய கலந்துருக்கோம் சண்டி ஹோமத்தில் போய் நம்ம அந்த ஹோமம் நடக்கும்போது நம்மளுடைய என்ன முடியிறதோ அதில் நம்ம அர்ச்சகர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க குருக்கள் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள பிரசாதங்கள்லாம் நம்மளுக்கு தருவாங்க அதுக்கு என்ன சொல்றாரு இந்திரா சவுந்தரராஜன் அவர் எழுதிய சம்பவம் தான் இது உரிய பெருமை உரியவரிடம் சேர்த்து விட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உரிய பெருமை என்னிடம் சமர்ப்பிப்பார் இல்லையா கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது அவர் சொல்றாரு இந்தியாவின் பெருமை ஆன்மீகம் ஆன்மீகம் அமெரிக்கா ஜெர்மனி இது ரொம்ப நீங்க களம் கரகோஷம் கொடுத்து ரசிக்க வேண்டிய இடம் அமெரிக்கா ஜெர்மனி முதலிய நாடுகளில் எல்லாம் வளம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் முதுமையை சந்தோஷமாக அங்கு கழிக்க முடியாது ஏனென்றால் முதுமை அங்கே தனிமையாகி கொடுமையாகிறது உண்மைதானா அப்புறம் ஒண்ணு சொல்றாரு இதுக்கு தட்டாதவங்களும் தட்டணும் என்னன்னா ஆனால் இங்கே முதியவர்கள் எல்லோரும் இந்தியாவில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஏன் பேரன் பேத்தி கோவில் குளம் உபன்யாசம் அரிகதா கச்சேரி வில்லுப்பாட்டு என்று செல்கிறார்களே தனிமை போய் விடுகிறதே ஞானம் பிறக்கிறது நல்லா இருக்கல யார் சொன்னா என்ன சார் இத கேட்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயங்க சொல்லுங்க நான் பீச்சில ஒரு நாள் வாக்கிங் போனேன் சரி பீச்ல வாக்கிங் போகும்போது காந்தி ஸ்டாச்சு கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஏஜ் ஓல்டு ஓஹோ பெரிய கூட்டம் இருந்தது எங்க கண்ணகி சிலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வரேன் அந்த கூட்டம் முடியவே இல்லை அது கரெக்டாக என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் இருந்து பாப்பா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட்டம் முடிஞ்சது ஒருத்தர் வந்தார் என்ன சார் இந்த கூட்டம்னு கேட்டேன் சீரியஸாக கேட்டேன் எல்லாம் அரௌண்ட் எயிட்டி எயிட்டிஸ் மேலே தான் அந்த கூட்டமே என்ன சார் என்ன அஜெண்டா என்ன எதுக்காக இவ்வளோ பேர் கூடி இருக்கீங்க இவ்வளோ ஏஜ் ஓல்டு எல்லாரும் கூடி என்னன்னு அப்போ அவர் சொன்னார் பாருங்க இந்த கூட்டம் எதுக்குன்னா நாங்கள் மாசத்துக்கு ஒரு முறை கூடுவோம் ஃபியூச்சரில் என்ன பண்ணலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு மேல ஆமா சீரியஸா நடக்குதுங்க ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர்களுக்கு அவர்கல்க்கு ஃபியூச்சர் நம்பிக்கை இருக்கு பாருங்க இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப அம்மா சொன்னாங்க நல்ல விஷயம் அது அருமை இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப அம்மா சொன்னாங்களே சேல இந்த சேல வாங்கும் போது ஒரு கணவர்கள் கூட்டம் கடை வாசல்ல இருப்பாங்க அவங்களும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு அங்க டிஸ்கஸ் பண்றாங்க வேற வழி ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் வேற கடைக்கு போலாம் அவ்வளவுதான் இல்ல அல்லது கடையே வச்சிரலாம் அது ரொம்ப நிம்மதியில உள்ள சங்கம் கூட வந்துருச்சு ஆமா அட்லீஸ்ட் உள்ளே காத்திருப்போர் சங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன செய்ய முடியும் அப்படிதான் இந்த மாதிரி போடுவாங்க தெரியாது எனக்கு அப்புறம் ஒன்று எழுதுறாருங்க இந்திரா சௌந்தரராஜன் பல பல பண்டிகைகள் இந்திய கலாச்சாரம் யாகம் ஹோமம் எல்லாம் நடப்பதனால் அடுத்ததான் நம்மளுக்கு சந்தோஷமான செய்தி சந்தோஷமான செய்தி வரும்போது ஜுரம் வந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா அதுதான் நம்மளை வாழ்விக்கிறது இத்தனை யாகங்கள் இத்தனை ஹோமங்கள் நடப்பதனால்தான் நம் நாட்டில் மழை ஒழுங்காக பொழிகிறது பயிர் விளைவு நடக்கிறது மக்கள் ஒற்றுமை இருக்கிறது அமைதி இருக்கிறது வளமை இருக்கிறது பசியற்ற இருக்கிறது என்று இந்திரா சௌந்தரராஜன் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு இந்த அனுபவத்தை அவரே அவரோட பாஷையில பதிவிக்கிற நான் என்னோட பாஷையில சொல்ல போறேன் பெரியவா உ உருவுக்கு வந்தாலே வேள்வி ஹோமம் யாகம் தான் அப்படித்தான் ஹோமம் ஒரு பெண் காமாட்சி அம்மனுக்கு அழகான பச்சை பண்ணி கடைன்னு சொல்ல மாட்டேன் ஓ அது அது எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன் எல்லாரும் வேண்டிய தான் சொல்ல மாட்டேன் அந்த கடையில வாங்கி அருமையா மேட்சிங் பார்த்து எல்லா அதை பார்த்து டிசைன் பார்த்து மேல பார்டர் கீடர் எல்லாம் பார்த்து அருமையா வாங்கி கோவிலுக்கு போய் சண்டிகோமம் நடக்கிற இடத்துல உட்காந்தாச்சு உட்காந்து அந்த யாகம் இல்லையா வந்து அவங்களோட இன்னசென்ஸ் என்னன்னா அம்பாளுக்கு சாத்தணும்னு வாங்கியிருக்காங்க தெரியல அவங்களுக்கு தெரியல தெரியலையா தெரிஞ்சு கொடுத்தாங்களா இவங்க தெரியாம போட்டாங்களா தெரியாது இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தாங்கோ அம்பாளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி அதை வாங்கினவர் எப்படின்னா எப்பவுமே ஹோமத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்தா ஹோமத்தில் போட்டிரு கரெக்டு தானே அப்படி தான் அவர் என்ன பண்ணார் அந்த மாமா டிசைனாக பார்க்க போகிறாரு அதை வந்தோடனே கையில் வந்தோடனே கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மங்கள வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அதை யாகத்தியில் போட்டார் அம்மாவுக்கு வருத்தம் வந்துடுச்சு ஐயோ காமாட்சி அம்பாளுக்குன்னு வாங்கணும் டிசைனெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும் அம்பாள் கரத்தில் இந்த பகுதி ஒரு முந்தி இப்படி இருக்கும் தலைப்பு இப்படி இருக்கும் இந்த பார்டர் இப்படி இருக்கும்லாம் நினச்சி வாங்கணும் யாகத்தில் யாகத்தில் போட்டதுக்கு வருத்தப்படலை தான் நினச்சது நடக்கலையான்னு வருத்தப்படுது அந்த பக்தியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஐயோ பட்டு புடவ போயிட்டே அப்படின்னு நினைச்சிருக்கு யாக தீயில் போட வேண்டும் என்று நினைத்தவர்கள் போடவில்லை சர்ச்சையலாக நடந்த விஷயம் ஆனால் அம்மாவுக்கு வருத்தம் காமாட்சிக்கு சார்த்த முடியலையே என்னோட வேண்டுதல் அதுதானே என் அன்னைக்கு சார்த்த முடியலையே அழகான பச்சை பட்டு புடவையாச்சே அப்புறம் சரி எங்க சொல்றது பெரியவாழ்கிட்ட சொல் கஷ்டம்னு வந்தா யார்ட்டு சொல்லுவோம் பெரியவங்கள்ட்ட சொல்லுவோம் நாங்களும் அப்படிதான் சொன்னோம் நீங்களும் அப்படிதான் சொல்வீங்க மற்றவங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க அவர்னா ஒரு வழி கொடுப்பார் ஏதோ ஒன்று நிறைவு நம்மளுக்கு செய்வார் லேட்டாக செய்வாரா சீக்கிரம் செய்வாரெல்லாம் உங்கள் பக்தியை பொறுத்து எங்கள் பக்தியை பொறுத்து எப்படியோ செய்வார் அந்த நம்பிக்கைதான் உடனே அந்த அம்மா போது க்யூவில் நிற்குது க்யூவில் நிற்கும் போதே ஒரு பதினஞ்சு பேர் முன்னாடி நிற்கிறாங்க ஒவ்வொருத்தர் அதிகமாக பேசும்போது இந்த அம்மாவுக்கு கவலை ஐயோ சீக்கிரம் நமக்கு விடை கிடைக்கலையே விடை கிடைக்கலையேன்னு கிட்ட போயிடுச்சு பெரியவர் அனுகிரகம் பண்ணி விபூதி குங்குமம்லாம் கொடுத்து விபூதி குங்குமம்லாம் கொடுத்து இந்த தீர்த்தம் வாங்கும்போது பெரியவா அவராக பேசுகிறார் இதுதான் நான் இருக்கே இந்த வார்த்தை என்னம்மா கண்ணில் கண்ணீர் வர்றதே அம்பாளுக்கு சாத்த வேண்டியது அக்னியோடு சேர்ந்துடுச்சேன்னு வருத்தமா ஓ அதே வார்த்தை நான் எழுதுனேன் இல்லை பெரியவா அப்படி இல்லை அம்பாளுக்குன்னு பார்த்து பார்த்து என் பொண்ணுக்கு வாங்குற மாதிரி வாங்கினேன் அக்னியில் சேர்க்கறதுக்கு டிசைன் பார்த்து வாங்க மாட்டாங்க இல்லையா பெரியவா பெரியமா அம்பாட அம்பாளோட உடம்புல கிடக்கிறதுக்காக வாங்கினேன் நான் அக்னியோட சேர்ந்துடுச்சே அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அப்போ பெரியவா சொல்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்ல ஆத்மார்த்தங்கள் அம்மா எதுக்கும் நீ போகும்போது காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போலே பலே என்ன அழகு ஆனால் அதுக்கு எவ்வளோ கால இடைவெளி இருக்கு தெரியுமா அலங்காரம் நடக்கணும் அதாவது அபிஷேகம் முடியணும் எல்லாம் அந்த நடத்தரப்பு நடந்து எல்லாம் முடிஞ்சு அபிஷேகம் நடக்கிறது அதே போல அந்த தாய் நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை சரி பெரியவா சொல்லிட்டா நல்லபடியா நடந்திருக்கு வீட்டுக்கு போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போய் சீரியல் பார்க்கல சின்சியரா இங்கே பார்க்கறா அதான் விஷயம் அதே போல மடத்திலிருந்து கோவிலுக்கு சென்ற போது சஸ்பென்ஸ் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கிறது சரி சஸ்பென்ஸ் அந்த அலங்காரம் இந்த அலங்காரம் இளநீ அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் எல்லாம் நடக்குது நம்ம நல்லா பாக்குது எல்லாம் பார்க்கும் போது கண்ணீர் வருது சொர்ணாபிஷேகம் நகையெல்லாம் எல்லாம் பண்ண உடனே அலங்காரம் நடக்குது திரையை போட்டாங்க அலங்காரம் நடக்கும்போது எப்பவுமே திரையை போட்டுருவாங்க தெரியுமா திரையை போட்டுருவாங்க திரைய வரைக்குமே கொஞ்சம் அபிஷேகம் வரைக்கும் பாத்துக்கிட்டா தான் இருந்தது உடனே மூடிட்டான் திரைய அது நமக்கு இன்னும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வெதும்பல் புலம்பல் அப்படியே ஐயோ எப்ப திரை விலகும் எப்ப திரை விலகும் காமாட்சி காமாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிட்டு இருக்க அம்மாக்கு திரை விலகியதும் தூக்கி வாரி போட்டது தெய்வீக அதிர்ச்சி சமாச்சாரங்களுடைய அருள் வாக்கு காமாட்சியின் உடம்பிலே சாத்தியிருப்பது இந்த அம்மா வாங்கி வந்த அதே பச்சை நிறப்பட்டு புடவை உடனே பாக்குது முந்தி அதுதானா 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 அதுதான் ஆச்சாரியாள் அதான் விஷயம் இது மங்களமான விஷயம் இல்லையா இதுக்கு மங்களமான பாட்டு போட்டேன் நான் அந்த காட்சிக்கு காமாட்சி உடம்புல இருக்கிற பட்டு புடவைக்கு பா பட்டு புடவை போட பாக்கியம் பின்னால் வரும் பாட்டு போடுற பாக்கியம் இப்பவே கிடைக்குது இல்லை அதை நான் போட்டேன் பச்சை பட்டு புடவை காமாட்சி திருக்கோலம் பாசத்துடன் கருணை தரிசனம் கோலாகலம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமே அனுபவம் அனுபவம் ஆனந்தம் ஆனந்தம் அக்கினியில் இட்டதுமே கவலையும் கொண்டாளாம் அதே பட்டு புடவைதான் அன்னைக்கு அலங்காரமாம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த ஆனந்தமானந்தமா ஆனந்தமே பெண்மணி நம்பவில்லை உத்துப் பார்த்தாள் காமாட்சியை அவள் வாங்கிய அதே டிசைன் அதே முந்தி வேலைப்பாடு ஆனந்தமா ஆனந்தமா ஆனந்தமே ஆனந்தமா ஆனந்தமா ஆனந்தம் ஆனந்த கண்ணீர் வரப் அம்பாள்தரிசனமே ஆச்சாரியாள் செய்த வாக்கு அதிசயம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே கிட்ட வராரு போட்டவரு இப்போ குடுக்கிறாரு கிட்ட வராரு அம்மா உங்க போடவையத்தான் தான் சாத்தி இருக்கும் புல் டவுட் போச்சு அப்ப சொல்றாரு ஹோமம் வேள்வியில் இட்ட உங்கள் பட்டு புடவை இது எலுமிச்சப்பழம் தந்து இனிய குங்குமம் தந்தார் எங்களுக்கும் உங்களுக்கும் தங்கிடும் தாயார் உள்ளார் ஆனந்தமாந்தமே ஆனந்தமாந்தே கருத்து ஹோமத்தில் இடும் பொருட்கள் தேவர்கள் தெய்வங்களுக்கும் விடும் என்பதை புரிய வைத்தார் ஆனந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே அன்ப அனுபவமே பெரிய பாதரிசன ஆனந்த ஆனந்தமே பெரிய பாதரிசன கபாஷ் இப்பேற்பட்ட ஒரு தரிசன அனுபவ ஆனந்தத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சதோ இல்லையோ அந்த அம்மாக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து பெரிய பாக்கியம் போட்ட பாக்கியம் பெரிய பாக்கியம் கட்டின பாக்கியம் பெரிய பாக்கியம் இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம வாங்கின புடவையை நம்ம வீட்டுல இருக்கிற பொண்களே டிசைன் வந்து ஒரு மாதிரி அது மாதிரி சொல்லக்கூடிய காலங்கள்ல காமாட்சிக்கு டிசைன் வாங்கி பார்த்து போட்ட அந்த பட்டு புடவையை காமாட்சி சாத்தி இருக்கிறாள் என்றால் அந்த தாய் எவ்வளவு அனுபவம் செய்தவள் இதனால்தான் மகாபெரிவா தரிசன அனுபவத்திலே நம்ம எல்லாருக்கும் வேண்டியதுன்னா இப்ப நீங்க ஜெய் ஜெய சங்கர கோஷ்டத்தோட நான் அஞ்சு நிமிஷத்தில் நிகழ்ச்சி முடிய போது ஒரு சின்ன சஸ்பென்ஸோட தான் நிறுத்துவேன் அதனால நீங்க அந்த ஜெய் ஜெய சங்கர கோஷ்டத்துல சேர்ந்துக்கோங்க இப்போதைக்கு உங்க கண்ணுக்கு நேரம் எல்லார் கண்ணுக்கும் நேரம் என்ன தெரியுமா தெரியணும் அந்த காஞ்சிபுரம் காமாட்சி தெரியணும் அவளுடைய கருணை தெரிய வேண்டும் அவளுடைய அன்பு தெரிய வேண்டும் அந்த கருவறை தெரிய வேண்டும் அந்த சிலை தெரிய வேண்டும் முன்னால ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை தெரிய வேண்டும் ஆதி சங்கர செய்த லீலைகள் அற்புதமான திருவிளையாடல்கள் எப்பேர்ப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அத்தனையும் தெரிய வேண்டும் அன்போடு பிராத்தியங்கள் ஜெய ஜெயசங்கர கோஷத்தை பலமாகச் சொல்லுவோம்